பழக்கவழக்கம் என்று சொல்லித்தான் பால்ய விவாகமும் உடன்கட்டையும் இருந்தது. அதையெல்லாம் தடை செய்யப்பட்டன. ஆனால் தீண்டாமையை பழக்கவழக்கம் என்று கூச்சமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் நியாயப்படுத்துகிறார்கள். பலரும் நினைக்கலாம் இது தலித் மக்களுடைய பிரச்சனை என்று. இது தலித் மக்களின் பிரச்சனை அல்ல, இது மொத்த தமிழ் மக்களின் பிரச்சனை, இந்திய மக்களின் பிரச்சனை. அதே காரியத்தை தமிழகத்தில் செய்வதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கு ஒத்துழைக்கின்ற நிலையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சியோ அதை சார்ந்தவர்களோ வேறு ஆதிக்க சாதியினரோ இருக்கிறார்கள். இந்த போராட்டம் தலித் மக்களுடைய ஆலய நுழைவுக்கு உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தை ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியில் இருந்து காப்பாற்றுகின்ற போராட்டம். எங்கள் கிராமத்தில் கூட சமீபத்தில் திரௌபதி அம்மன் உற்சவத்திற்கு நான் போயிருந்தேன். அதில் முதல் ஓவியம் எங்களுடைய ஓவியம். எங்கள் கிராமத்திலே அந்த வேற்றுமை இல்லை. ஒரே சைக்கிளில் தலித் சகோதரர்களும் தலித் அல்லாதவர்களும் பயணிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறேன். நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த என் கிராமத்தையும் இன்றைக்கு இருக்கிற கிராமத்தையும் பார்க்கிறேன். என் கிராமத்திலே அந்த வேறுபாடு இல்லை. சமுதாயத்தில் இருக்கிற சில ஆதிக்க எண்ணம் கொண்ட சில வகுப்பார் இருக்கிற இடத்துல இந்த கொடுமை நடக்கிறது. அப்படித்தான் மேல்பாதியிலே நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அநீதி. இந்த துண்டறிக்கையிலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், ஆதி திராவிடரும் கோயில்களில் நுழையலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகின்ற ஒரு நியமனத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அப்படி நியமிக்கப்பட்ட பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை ஆலயங்களிலிருந்து வெளியேற்றுகின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு எழுதி 2 பேரை வெளியேற்றி இருக்கிறது. இன்னும் ஒருவரை வெளியேற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. இங்கே ஆதி திராவிடர்கள் கோயிலில் நுழையலாம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் 17வது பிரிவின் கீழ் அல்லது ஆர்டிகிள் 25(2)(b)யின் கீழ் அரசமைப்பு சட்ட ரீதியாகவே உத்தரவாதப்படுத்தப்பட்ட பிறகும் இன்றைக்கும் தமிழகத்தின் பல்லாயிரக்கணக்கான கோயில்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயத்தில் நுழைந்து வழிபட இயலாத நிலை, அரசமைப்பு சட்டம் செயல்பட இயலாத நிலை நீடிக்கிறது. தீண்டாமை பேயை ஓட்டு, இல்லையேல் திருக்கோயில்களை இழுத்து பூட்டு என்ற முழக்கத்தை சொன்னார் தோழர் சிந்தனை செல்வன். திருக்கோயில்கள் இழுத்து பூட்டப்பட்டு விட்டன. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். வயலூர் முருகன் கோவிலில் நியமிக்கப்பட்ட பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை, நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்களை கருவறைக்குள் நுழையக்கூடாது என்று தடுத்தார்கள் அங்கே இருக்கின்ற அர்ச்சக பார்ப்பனர்கள். ஆனால் அங்கே கோயில் இழுத்து பூட்டப்படவில்லை. ஏனென்றால் எங்களுடைய ஆளை எப்படி நீ உள்ள விடாமல் தடுக்கிறாய் என்று கேள்வி கேட்பதற்கு பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினர் இல்லை, இயக்கங்கள் இல்லை. கேட்பாரற்று அங்கே பார்ப்பன ஆதிக்கம் கோலோச்சியது. இங்கே ஏன் இந்த கோயில் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது மேல்பாதியிலும் கரூரிலும்? ஏனென்றால் இது அநீதி, இது தீண்டாமை என்று எதிர்த்து கேட்பதற்கு சாதி இந்து சமூகத்தில் பிறந்தவர்கள், இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இல்லை. ஒரு பக்கம் சாதி வெறியர்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் நம்ம அரசிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். சிதம்பரத்திலே தீட்சிதருடைய அவர்கள் பிள்ளைகளுக்கு பால்ய விவாகம் செய்து வைத்தால் அங்கே இருவிரல் பரிசோதனை நடத்தினான் என்று இந்த ஆளுநர் ஒரு பொய்யை பரப்புகிறார். அதை விசாரிப்பதற்கு மகளிர் உரிமை ஆணையம் வருகிறது. ஆனால் ஆசிரியர் சொன்னார் இது ஒரு மனித உரிமை பிரச்சனை என்று. மனித உரிமை என்று யாரும் கருதவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இதற்கெல்லாம் என்ன பொருள்? நாம் சந்திக்கின்ற இந்த பிரச்சனைக்கு என்ன பொருள்? அண்ணல் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை சொன்னார், there is no liberty or equality without fraternity. சகோதரத்துவம் இல்லாமல் சுதந்திரமோ சமத்துவமோ இருக்க முடியாது என்று சொன்னார். அதை நாம் இப்போது கண்ணால் பார்க்கிறோம். நான் நேரம் கருதி 2 விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு மேல்பாதியிலே இதை நியாயப்படுத்தி பேசக்கூடியவர்கள் நாங்கள் தீண்டாமையை கடைபிடிக்கவில்லை. அண்ணன் தம்பியாகத்தான் பழகுகிறோம். இது சாதி பிரச்சனை அல்ல, இது ஒரு பழக்க வழக்கம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பழக்க வழக்கம் என்பதை சொல்லிதான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அர்ச்சகராக நியமிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பழக்க வழக்கம் என்று சொல்லித்தான் தேவதாசி முறை இருந்தது. பழக்க வழக்கம் என்று சொல்லித்தான் பால்ய விவாகமும் உடன்கட்டையும் இருந்தது. அவையெல்லாம் தடை செய்யப்பட்டன. ஆனால் தீண்டாமையை பழக்க வழக்கம் என்று கூச்சமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் நியாயப்படுத்துகிறார்கள். இரண்டாவது என்ன சொல்றாங்க, இது எங்க கோவில், அதனால் சட்டப்படி நாம் சொல்லுகிறோம். அறநிலையத்துறை எடுத்துக்கொண்டு விட்டது, உங்க கோயில் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று அறநிலையத்துறை சட்டத்தை காட்டி நாம் வாதாடுகிறோம். இது என்னுடைய டீ கடை, நான் உனக்கு தனி குள்ளை தான் தருவேன் என்று ஒருவன் சொல்ல முடியுமா? அது தீண்டாமை குற்றம். ஆர்டிகிள் 17ல ஒரு தனியார் பேருந்துல இது என்னுடைய பேருந்து, நான் சொல்லுகிற இடத்தில் தான் நீ உட்கார வேண்டும் என்று ஒருவன் சொல்ல முடியுமா? அது தீண்டாமை குற்றம். ஆனால் அதை தார்மீக பலத்துடன் தைரியமாக இவர்கள் பேச முடிகிறது. இது எங்களுடைய கோயில் என்று தீட்சிதர்கள் சொன்னதை கேட்டுதான் உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு கோயிலை எழுதி வைத்தது. அதே வாதத்தை பார்ப்பனர் அல்லாதவர்கள், சூத்திரர்கள் என்று சொல்லப்படும் சாதியினர், பார்ப்பன ஆதிக்க சாதியினர் என்ன வாதத்தை எல்லாம் வைக்கிறார்களோ தீண்டாமையை நியாயப்படுத்துவதற்கு, அதே வாதங்களை வைத்து அவர்கள் இன்றைக்கு தீண்டாமையை நியாயப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லை. அதற்கு முதன்மையாக போராட வேண்டிய எழுச்சி தமிழர் தோழர் திருமா அவர்கள் அனைத்து சாதியினர் அர்ச்சகராவது பிரச்சனையான போது ஒவ்வொரு முறை நாங்கள் கூட்டம் நடத்தும் போதும் கேட்காமல் முன் வந்து நின்றார். யார் உரிமைகளை இழந்த மக்களோ அவர்களுக்காக போராட வேண்டியவர். அந்த உரிமைகளை பறித்தவர்களுடைய உரிமைக்காக, உரிமைகளை பறித்த சமூகங்களின் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக, பிற உரிமைகளுக்காக முன்வந்து நின்றார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பலரும் நினைக்கலாம் இது தலித் மக்களுடைய பிரச்சனை என்று. இது தலித் மக்களின் பிரச்சனை அல்ல, இது மொத்த தமிழ் மக்களின் பிரச்சனை, இந்திய மக்களின் பிரச்சனை. இது பெரியார் பிறந்த மண், இங்கே அதெல்லாம் நடக்காது என்று சொல்லுகிறோம். இன்னொரு பக்கம் சாதியும் தீண்டாமையும் கோலோச்சுகிறது. யாருக்கெல்லாம் சாதி ஆதிக்கத்தில் தீண்டாமையில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் வெகு சுலபமாக சங்கிகளாக மாற்றப்படுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டிலே தமிழ் இன ஓர்மையை ஒழிப்பதற்கு, திராவிட இயக்கத்தின் மரபை ஒழிப்பதற்கு ஒரே வழி சாதி வெறியை தூண்டுவது என்று அதை கையில் எடுத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதைத்தான் செய்தார்கள். மாயாவதி சார்ந்திருக்கும் சமூகத்துக்கு அப்பாற்பட்ட பிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை திரட்டினார்கள். அகிலேஷ் யாதவினுடைய யாதவ் சமூகத்திற்கு அப்பாற்பட்ட பிற பிற்படுத்தப்பட்ட சாதிகளை திரட்டினார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கோயில், ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவன் என்று உருவாக்கி அந்த பிழைப்புவாதிகளை எல்லாம் கூட்டிதான் யோகி ஆதித்யநாத் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே காரியத்தை தமிழகத்தில் செய்வதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கு ஒத்துழைக்கின்ற நிலையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சியோ அதை சார்ந்தவர்களோ வேறு ஆதிக்க சாதியினரோ இருக்கிறார்கள். இதை நிறுத்த வேண்டும் என்றால், இதை தடுக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மேல் பாதியில் அந்த மக்களுக்கு வழிபாட்டு உரிமை வாங்கி கொடுப்பது என்ற பிரச்சனை மட்டும் அல்ல, இது தமிழகத்தை ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியில் இருந்து காப்பாற்றும் பிரச்சனை. அவங்க என்ன முழக்கம் வைக்கிறாங்க, இந்து அறநிலையத்துறையே வெளியேறு, இது எங்க கோயில். இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் முழக்கம். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஜக்கி வாசுதேவ் ஒரு இயக்கம் ஆரம்பித்தார், கோயில் அடிமை நிறுத்து, HRNC டிபார்ட்மெண்ட் வெளியே போ, கோயில்களை இந்துக்களிடம் ஒப்படை என்று ஒரு இயக்கம் தொடங்கினார். அந்த இயக்கத்திற்கு தமிழக மக்கள் மத்தியிலே ஆதரவில்லை. RSS திரும்ப திரும்ப பேசுகிறது, தமிழ் மக்கள் ஆதரிக்கவில்லை. இப்ப என்ன செய்கிறார்கள், அது பார்ப்பன சமூகம் சில ஆதிக்க சாதிகளுடைய கோரிக்கையாக மட்டும்தான் இருக்குது. எனவேதான் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை தங்கள் பின்னால் சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கையை, கோயிலை என்னிடம் ஒப்படை என்ற கோரிக்கையை இன்னைக்கு மேல்பாதி மக்கள் அவங்களுடைய வாய் வழியாக, அந்த பிற்படுத்த சமூகத்தின் வாய் வழியாக பேச வைக்கிறார்கள். அவர்களுடைய பின்னால் இருந்து இயக்குகிறார்கள். இது வெற்றி அடையுமானால் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற முடியவில்லை. அவன் கூட்டம் போட்டால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கனவிலும் எண்ணி பார்க்க முடியாது. அப்போ என்ன யோசிக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயிலுக்கும் திருவிழாவுக்கும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுகிறது. இந்த கோயில்களை நாம் கைப்பற்றிவிட்டால் இந்த கூட்டத்தை மூளை செலவை செய்துவிட முடியும். அப்படி கோயில்களை கைப்பற்றுவது அவர்கள் திட்டம். இந்த போராட்டம் தலித் மக்களுடைய ஆலய நுழைவுக்கு உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தை ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியிலிருந்து காப்பாற்றுகின்ற போராட்டம். விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டத்தை எல்லா இயக்கங்களும் உணர வேண்டும். சட்டம் போட்டு மட்டும் இதை ஒழிக்க முடியாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இயக்கங்கள், கட்சிகள், பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த ஊருக்கு திரண்டு சென்று நீங்கள் செய்வது தவறு என்று கண்டித்திருந்தால், நாம் இவ்வாறு நடந்து கொண்டால் நாம் தமிழ் மக்களிடமிருந்து தனிமைப்படுவோம் என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். அப்படி ஒரு இயக்கத்தை செய்ய தவறியதற்காக சாதி இந்து சமூகத்தில் பிறந்தவர்கள், பல்வேறு ஜனநாயக இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கின்ற இந்த போராட்டம் நமக்கு அளிக்கின்ற படிப்பினை இதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆலயத்தில் வழிபாட்டு உரிமையை கோரி விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் நடத்துவது உண்மையிலேயே மிகவும் வேதனைக்குரியது. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பிறகு விழுப்புரம் மேல்பாதியிலே மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய அநீதியை தடுப்பதற்குத்தான் அன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற பொறுப்பை காந்தியினுடைய ஆலோசனையின் பேரில் அன்றைக்கு பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த பொறுப்பை, அந்த வரைவு குழு தலைமை பொறுப்பை அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் வழங்கப்பட்டது. அந்த அரசமைப்பு சட்டம் தான் ஆர்டிகல் 14, 15, 16, 17, அதே போல 20, 25 என்று பல உரிமைகளை வழங்கியிருக்கிறது. ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வேறுபாடு காட்டுவது குற்றம் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. தீண்டாமைக்கு எதிராக சட்டம் இயற்றியிருக்கிறோம். 1955களிலே அதை செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த கொடுமை நிகழ்ந்திருப்பதை கண்டு உண்மையிலேயே நாங்கள் வேதனைப்படுகிறோம். இந்த ஆலய பிரவேசம், ஆலய நுழைவிற்கான போராட்டம் தமிழ்நாட்டிலே ஜூலை 8ஆம் தேதி 1939ல் மதுரையில் வைத்தியநாத ஐயர் தலைமையிலே ஒரு போராட்டம் நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசம், அதில் அவரோடு 6 தலித்துகள், கக்கன் உட்பட, தியாகி கக்கன் உட்பட 6 பேரை அவர் அழைத்து கொண்டு சென்றார். அதை தடுப்பதற்கு முற்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாக அன்றைக்கு இருந்தவர் முத்துராமலிங்க தேவர், மாயாண்டி பாரதி போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், அன்றைக்கு மாணவர் இயக்கத்திலே இருந்த சங்கரையா அதுக்கு முன்னணி பங்கு வகித்தார். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் கட்சியினரும் அன்றைக்கு போராடி அந்த உரிமையை அன்றைக்கு பெற்றார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு 1954லே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நான் என் சொந்த தொகுதியான மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்ற பி. பரமேஸ்வரன், அதாவது ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன், அவர்தான் அந்த பொறுப்பை 1954லே ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு வழங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஏன்னு சொன்னால், அந்த காலங்களில் தலித்துகளும் நாடார் சமுதாயத்தினரும் ஆலயத்தினுடைய அன்றைக்கு தடுக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய அந்த அநீதி நிகழ்ந்தது. அதனால்தான் காமராஜர் அவர்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரையே இந்து அறநிலையத்துறை அமைச்சராக நியமித்து அவருக்கு ஆலயங்களிலே பரிவட்டம் கட்டி மரியாதை செய்கிற நிலையை 1954களிலே நிகழ்த்தினார். இன்றைக்கு இருக்கிற நிலையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அதுபோல் அதுக்கு பின்னாலே கக்கர் அவர்கள் உள்துறை அமைச்சராக கூட இருந்தார். ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் இந்த தீண்டாமை கொடுமை இருப்பதை பார்க்க முடிகிறது. எங்கள் கிராமத்தில் கூட சமீபத்தில் திரௌபதி அம்மன் உற்சவத்திற்கு நான் போயிருந்தேன். அதில் முதல் ஓவியம் எங்களுடைய ஓவியம். எங்கள் கிராமத்திலே அந்த வேற்றுமை இல்லை. ஒரே சைக்கிள்ல தலித் சகோதரர்களும் தலித் அல்லாதவர்களும் பயணிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறேன். நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த என் கிராமத்தையும் இன்றைக்கு இருக்கிற கிராமத்தையும் பார்க்கிறேன். என் கிராமத்திலே அந்த வேறுபாடு இல்லை. ஆனால் சில கிராமங்களிலே இந்து சமுதாயத்திலே இருக்கிற சில ஆதிக்க எண்ணம் கொண்ட சில வகுப்பார் இருக்கிற இடத்துல இந்த கொடுமை நடக்கிறது. அப்படித்தான் மேல்பாதியிலே நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அநீதி. இந்த அநீதி உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். என்னதான் சட்டம் இருந்தாலும் சட்டம் செயல்பட வேண்டும். அந்த தலித் சகோதரர்களை அந்த ஆலயத்தில் நுழைவதற்கு தடுத்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2 தரப்பு மீதும் எஃப்ஐஆர் போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பாதிக்கப்பட்டவர்களும் அநீதி இழைத்தவர்களும் சமமாக கருதுகிற போக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களின் தலைவராக இருக்கிற பாதுகாவலராக இருக்கிற தொல் திருமாவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக துணை நிற்கும். காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே தலித் சகோதரர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. எங்கள் இயக்கத்திலே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தலைவராக வந்திருக்கிறார்கள், முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். எங்கள் இயக்கத்திலே அவர்களுக்கு நாங்கள் முக்கிய பங்கு வழங்குகிறோம். அதே நிலை தமிழகத்தில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது. இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளோடு தோளோடு தோல் நின்று நாங்கள் செயல்படுவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.